சேப்பாக்கம் இயந்திரத்தில் கடைசியாக சென்னையை ஆடிய மூன்று போட்டிகளிலுமே கேப்டன் எம் எஸ் தோனி பேட்டிங் செய்ய ஆர்வம் காட்டியிருக்க நிலையில இதற்கான காரணத்தை பத்தி தான் தற்பொழுது நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். சேப்பாக்கம் இயந்திரத்தில் நடைபெற்ற கடைசி லீக் போட்டியில சென்னை அணி கொல்கத்தா அணியிடம் 6 விக்கெட்கள் வித்தியாசத்துல தோல்வியும் சந்திச்சிருக்காங்க. இது குறித்து கேப்டன் தோனி பேசுகையில, டாஸின் பொழுது எடுக்கப்பட்ட தவறான முடிவு தோல்விக்கு காரணம் என்றும், பனிப்பொழிவு இருக்காது என்று நினைத்துதான் முதலில் பேட்டிங் தேர்வு செய்ய நினைத்தோம், ஆனால் இரண்டாம் பாதியில் அதிக பனிப்பொழிவு இருந்தது என்றும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த போட்டியில மட்டும் இல்லாம கடந்த மூன்று போட்டிகளாகவே சிஎஸ்கே கேப்டன் தோனி முதலில் பேட்டிங் தேர்வு செய்ய ஆர்வம் காட்டியிருக்காரு. மும்பை அணிக்கு எதிரான போட்டியில பயிற்சியாளர்கள் குழுவால் தோனி தனது முடிவையும் மாற்றியிருக்காரு. ஆனால் டெல்லி அணிக்கு எதிராக டாஸ் வென்ற தோனி பேட்டிங் தேர்வு செய்திருக்கிற நிலையில அந்த போட்டியில டெல்லி அணியுடைய மோசமான பேட்டிங்கால் சென்னை அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க. கொல்கத்தா அணிக்கு எதிராக தோனியின் வியூகம் தவறாக இருக்கு. இதனிடையே தோனி பேட்டிங் செய்ய விரும்புவதற்கான காரணமும் தெரிய வந்திருக்கு. சென்னை அணியுடைய டாப் 4 பேட்ஸ்மேன்கள் தான் ருத்ராஜ், கான்வீர், ஹானே மற்றும் தூபி ஆகியோர் நல்ல ஃபார்மில் இருந்து வந்திருக்காங்க. ஆனால் மிடில் ஆர்டரில் வரும் ராய்டு, ஜடேஜா மற்றும் மொய்னலி ஆகியோர் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லையா. குறிப்பாக ராய்டு 10 இன்னிங்ஸில் வெறும் 122 ரன்களை மட்டுமே எடுத்திருக்காரு. இதனால மூன்று பேரையும் பிளே ஆஃப் சுற்று தொடங்குவதற்குள்ள பேட்டிங்கில் ஃபார்முக்கு கொண்டு வர நோக்கத்தில் பேட்டிங்கும் தேர்வு செய்ய விரும்பியிருக்காங்க. ஆனால் வழக்கம் போல மூவருமே தோனியை ஏமாற்றிருக்கிற நிலையில நடப்பு சீசன்ல ஜடேஜாவுடைய பேட்டிங் ஃபார்ம் குறித்து அதிக அளவிலான விமர்சனங்களும் இருந்து வந்திருக்கு. இருந்தாலும் கூட தோனி பரிசோதனை முயற்சியை தொடர்ந்து கொண்டேதான் இருந்திருக்காரு. இன்னும் உள்ள ஒரே ஒரு போட்டியில சென்னை அணி வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். இதனால தோனி பரிசோதனை முயற்சியை கைவிட்டு வெளிவர வேண்டும் என்றோ குரல் இருந்து வந்திருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.